இருக்கிறதா வேற ஒரு வகையா உங்களுக்கு தனியா வந்ததா இதான விவகாரம் இத சொன்னா நம்ம இமாம்களை யார் திட்டினா எந்த இமாம் உனக்கு சொல்லி தந்த சொல்லு பார்ப்போம் இமாம்களை திட்டுறோம் சொல்றீங்களே எந்த இமாம் மதுகவை உண்டாக்குனது நீங்க வச்சுக்கிற சாபி மதுகவை உண்டாக்குன சாபி இமாமா நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற ஹனபி மதுகவை உண்டாக்குன ஹனபி இமாமா நீங்க சொல்லுகிற மாலிகி மதுகவை உண்டாக்குனது மாலிகி இமாமா நீங்கள் சொல்லுகிற ஹம்பலி மதுகவை உண்டாக்குனது ஹம்பலி இமாமா அவர்கள் இதையெல்லாம் கண்டித்தவர்கள் நாலு இமாம் என்ன சொன்னாங்க அபு ஹனீபா இமாம் சொன்னார்கள் இதா சஹல் ஹதீஸ் போகும் மதுகபி ஆதாரப்பூர்வமான ஹதீஸை பின்பற்றுவதுதான் என்னுடைய மதுகபு நாங்க தான் சரியான அனுபவி பார்த்தா நாங்க தான் ஹனபி ஹனபி யாரு ஹனபி இமாம் என்ன சொன்னாங்க அல்லாஹ் ரசூல் சொன்னதை பின்பற்ற சொன்னாங்க சாபி இமாம் என்ன சொன்னாங்க இதா குல்து கவுலன் யுகாலிபு கவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமாக ஒரு சொல்லை நான் சொன்னால் ஃபஹரிபு பி கவுலில் ஹாயத் என்னுடைய சொல்ல இந்த சோத்துல இருந்து எரிஞ்சாங்க அப்ப சாபி இமாமுடைய மதுகபி எது நாங்க சொல்றோம் அதான் இப்ப சாபி இமாம் வந்தாங்கன்றீங்களா ஹனபி இமாம் வந்தாங்கன்றீங்களா ஜமாத் உலமால காபி குத்த கொடுத்துருவாங்க ஆமாங்க இப்ப சாபி இமாமும் ஹனபி இமாமும் லால்பேட்டைக்கு வந்தா ஜமாத் உலமாலம் கூடி இவங்க வந்து இந்த ரெண்டு பேரும் நாசகர் பண்ணிட்டாங்க இவங்களை ஊரை விட்டு நீக்கிட்டோம் ஜமாத்தில் நீக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நாங்க என்ன சொல்றோம் அதான் அவங்க சொன்னாங்க எப்படி என்ன வச்சுக்கிறது நாங்களும் சொல்லுகிறோம் நாங்க சொல்ற கேட்காதீங்க குரான் ஹதீஸ் பின்பற்றுங்கிறோம் நாளைக்கு மாமா அதான் சொன்னாங்க நாளைக்கு மாமா என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அவங்களை அடக்கத்தலம் அவங்களை அடக்க ரவுலா பார்த்தாங்க ரவுலா பார்த்து அடக்கத்தலத்தை பார்த்து சொன்னாங்க இதோ இந்த கபரில் அடங்கியிருக்கிறார ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை பார்த்து சொல்றாரு இவரை தவிர வேற எவருடைய சொல்லா இருந்தாலும் சரி ஏத்துக்கிறதும் இருக்குது எடுத்து வீசுறதும் இருக்குன்றது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஒரு ஆளுடைய சொல்லத்தான் 100% நாங்க ஏத்துக்கிடுவோம் வேற யார் சொல்ல ஏத்துக்கிற தேவையில்லை அப்படிங்கிறார் இந்த மாதிரி நான் ஒரு மனுஷன் தப்பாவும் சொல்லுவேன் ரைட்டாவும் சொல்லுவேன் ஏன் சொல்ல கேட்காதீங்கிறார் மாலிகிமாம் ஹம்பலிமாம் என்ன சொன்னாங்க லாத்துப்பள்ளி சாபி சாபி பின்பற்றாத சாபிங்கிற ஒரு ஹம்பலிமாமுக்கு உஸ்தாது எங்க உஸ்தாது சாபியை பின்பற்றாதே ஒலா மாலிகன் உஸ்தாதுக்கு உஸ்தாது மாலிகிமாம் அவரை பின்பற்றாதே ஒலா சௌரி சௌரி இமாம் சுபையான சௌரியை பின்பற்றாதே ஒலா அவுசாயி அவுசாயி இமாமை பின்பற்றாதே வேற என்னதான் பண்ண சொல்றீங்க அவர்கள் எப்படி சட்டங்களை விளங்கி நடந்தார்களோ அப்படி நட அப்ப மதுகபுக்கு இமாமுக்கு சம்பந்தம் உண்டா அல்லாவுக்கும் மதுகபுக்கும் சம்பந்தம் இல்லை அல்லாவுடைய ரசூலுக்கும் மதுகபுக்கும் சம்பந்தம் இல்லை நாலு இமாம்களுக்கும் நீங்கள் வைத்திருக்கிற மதுகபுகளுக்கு சம்பந்தம் இல்லை நேற்றும் முந்தானாலும் போன வருஷமும் 50 வருஷத்துக்கு முன்னாடியும் யார் யாரோ எழுதி வைத்த புத்தகங்களை எல்லாம் அந்த இமாம்கள் பெயரை பயன்படுத்தி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறத மதுகபா ஹனபி இமாம் உண்டாக்குனதா ஹனபி மதுகபா நான் கேட்கிறேன் ஹனபி மதுகபுன்னு சொல்றீங்கல்ல ஹனபி இமாம் எழுதின புத்தகத்தை கொண்டு வாப்போம் கேட்டா ஒரு உண்மை உங்களுக்கு ஒரு 15 வருஷம் இருக்கும் ரஹமத்துங்கிற பத்திரிகை அப்ப வந்து ஜமாத் உலமா அதனுடைய மாநில தலைவராக இருந்தார் ஹலீல் ரஹ்மான் ரியாஜி அவர் காலம் சென்று விட்டார் அந்த ஹலீல் ரஹ்மான் ரியாஜி தான் பத்திரிகைக்கு ஆசிரியர் ரஹமத் பத்திரிகையில அப்ப ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் அந்த பத்திரிகையில என்ன கேட்கிறாரு இப்ப அபு நம்ம ஹனபி மதம் பின்பற்றோமே அபு ஹனிபா எழுதின கிதாபுகள் என்னென்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு ஹனபி இமாம்ங்கிறோம்ல அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாம் என்ன ஜமாத் உலமாவுடைய தலைவர் சொல்றாரு ரஹமத் பத்திரிகை ஆசிரியர் சொல்கிறார் அபு ஹனீபா இமாம் நிறைய கிதாபுகள் எழுதினாங்க எதிரிகள் எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க அவர் எழுந்த கிதாப் எதுவும் உலகத்தில் இல்லைன்னு இருக்காரு அப்ப அணைவு என்ன பண்ண அணைவு மதம் என்ன பார்த்தோம் அவர் எழுந்த கிதாப் உலகத்தில் இல்லைங்கிறாரு கலீல் ரஹ்மான் ரியாஜி அப்ப நீ என்ன பண்ற அணைவு மதம்ங்கிற அவர் எழுந்த கிதாப் எதிரிகள் இடிச்சு விட்டாங்க அப்ப என்ன அணைவு மதம் 400 வருஷம் முந்தைய அணைவு மதம் பிறந்தா அணைவு மதம் பிறந்தாரா 400 வருஷத்துக்கு முந்தைய எழுதின புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அணைவு மதகமா 500 வருஷத்துக்கு முந்தைய முகலாய மன்னர்களுக்கு ஜாலரா அடிச்சாங்களே அவங்க எழுதின புஸ்தகத்தை வச்சு அணைவு மதகம் ஏன் அந்த இமாம்களை கேவலப்படுத்துறீங்க அந்த இமாம்கள் இந்த மதுகப்புல எழுதி வச்சுக்கிற இந்த குப்பையெல்லாம் சொல்லிருப்பாங்க நினைக்கிறீங்களா நான் தெளிவாக சொல்றேன் ஹனபி மதுகப்பு நிறைந்த ஊரா இருக்கிற காரணத்தினால் அதுல உள்ள சில சட்டங்களை உங்களுடைய நெஞ்சை தொழுவதற்காக சுட்டி காட்டுகிறேன் ஒரு மனுஷனுக்குங்க இது ஹனபி இமாம் சொல்லியிருப்பாங்களான்னு குரான்ல இருக்குமா நீங்க பார்க்க வேணாங்க ஹதீஸ்ல இருக்குமான்னு பார்க்க வேண்டாம் இதை ஹனபி இமாம் ஏத்துக்கிறாரான்னு மட்டும் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு மூக்குல ரத்தம் அடியுது மூக்குல ரத்தம் மூக்கு உடஞ்சி ரத்தம் என்ன சில்லி மூக்கு பொன்னி மூக்குமாங்கள அந்த மாதிரி மூக்கு உடஞ்சி என்ன செய்யுது ரத்தம் உடஞ்சிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்
துருல் முக்தார்ங்கிற கிதாபுல அந்த கிதாபு தான் ஹனபி மதரசாக்கள்ல ஓதி கொடுக்கப்படுகிறது. ஹனபில எல்லா உலமாக்களும் படிச்சிருப்பாங்க, மூலவிகள் மாணவர்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய புஸ்தகம், எல்லா மதரசாவில பாடத்திட்டத்தில் இருக்கிறது. அதை பார்த்தா பத்தோளம் கொடுப்பாங்க, அதுல இருந்து ஆதாரம்லாம் காட்டுவாங்க. அந்த கிதாபுல இருக்கிறது ஒருவனுக்கு மூக்கிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்குமே ஆனால் அவன் என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு கோப்பையில மூத்தறது போயணுமா. சிரிக்கி இருக்குறீங்களா? ஹனபி மதுரப்பு கித்தாப்புல இருக்குதுங்க. இது மேடையை போட்டு இல்லன்னு மறுக்கட்டும் பார்ப்போம். ஒரு கோடி ரூபா நான் தருவேன் இல்லன்னு மறுத்தாங்க, எடுத்து கொண்டு காட்டுவேன். கோடி ரூபா வச்சதுன்னா உண்மை அவ்வளவு கரெக்டான உண்மை, அதுக்காக சொல்றேன். காட்டவே இல்ல, மறுக்க முடியாது. மூத்தறது எடுத்துக்கொள்ளணுமா? மூத்தறது எடுத்துக்கொண்டு ஒரு குச்சியை எடுத்து என்ன செய்யணும், மூத்தறது தொட்டு தொட்டு நெத்தியில அல்ஹம்து சூரா எழுதணுமா. கோபம் வருது உங்களுக்கு, சிரிப்பு வருது, கோபம் வரலையா? கோபம் வருமா சிரிப்பு வருமாங்க? இதுக்கு அல்லாஹ்வுடைய கலாம கலாமுலேயே சிறந்த சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவ உம்முல் கிதாப் கிதாபுக்கு தாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். டேய், உன் துர்ருல் முக்தார போய் மூத்தறதுல எழுது. அல்லாஹ்வுடைய கலாமுல்லாவை கலாமுல்லாவுலேயும் சிறந்ததையும் உலகத் ஆத்தைனாக்க சபாம் மினல் மசானி உல் குர்ஆன் அல்அஸீம்ங்கறான். உனக்கு திரும்ப திரும்ப ஓதப்படுகிற ஏழு அத்திய ஏழு வசனங்களை அருள் இருக்கிறேன், அது மகத்தான குர்ஆன். அல்லாவே அல்ஹம்து சூரா வச்ச பேர் என்ன, மகத்தான குர்ஆன் சூரா. அதுக்கு ஒரு தனி வசனமே இறக்கியிருக்கிறான். அவ்வளவு சிறந்த அல்ஹம்து சூராவை மூத்திரத்துல தொட்டு நெத்தில எழுது, ரத்தத்தினால எழுது, மூத்திரத்தினால எழுதினாலும் கூடும். இது என்னங்க, இதான் அபு ஹனீஃபாவா? இது அல்லாஹ் சொன்னான விட்டுருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா விட்டுருங்க. இதை நீங்கள் மதிக்கிற அபு ஹனீஃபா இமாம் சொல்லி இருப்பார் நினைக்கிறீங்களா? எவனோ ஒரு கூமுட்டை இதை எழுதி வைத்து இமாம்கள் பேரை கெடுக்கிறான், அதை விளங்காம நீங்கள் படித்துக் கொண்டு இமாம்கள் பேரை நீங்க இழிவுபடுத்திக் கொண்டு எங்களை சொல்றீங்களா? இது இமாமை இழிவுபடுத்துமா இல்லையா? அதே துருல் முக்தாரில் உள்ள சட்டம் ஒருத்தன் சொல்லுகிறான், எல்லாத்தையும் உடைக்க வேண்டியது உடைச்சுதான் அவனு, உலமாக்கள் நிறைஞ்ச ஊர் இல்லையா, நாளைக்கு பதில் சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு நான் சொல்லணும் பதில் சொல்லணும். மூத்தரத்தில் அல்ஹம்து எழுதணும்னு சொன்னவன் யார்? அவனுக்கு என்ன பத்தாவது கொடுக்க போறீங்க? எங்களுக்கு பத்தாவது கொடுத்தீங்களே, அல்ஹம்து சூரா மூத்தெடுத்தல் தொட்டு நெத்தில எழுதுன எழுதுனானே, அந்த கிதாப் எழுதுறவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போற? அந்த கிதாப் கொடுத்த வேணாமா? அது மேல மூத்தெடுத்த ஊத்த வேணாமா? அது பரவாயில்ல. ஒருதன் தொழுகிறான், தொழுகும் போது என்ன செய்யணும், ரசூல் சல்லா சொல்றாங்க, தஹ்ரீமுஹா அத் தக்பீர் வ தஹ்லீலுஹா தஸ்லீம். தொழுகையில நுழைவது அல்லாஹு அக்பர் என்று நுழைய வேண்டும், தொழுகையை முடிக்குவது அத் தஸ்லீம் அஸ்ஸலாமு அலைக்கும் முடிக்க வேண்டும். தொழுகையில நுழையிறது எப்படி, ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா, தஹ்ரீம் வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர், தஹ்லீல்னா விடுபடுறது ரிலீஸ் ஆகுறது. ரிலீஸ் ஆகுறது எதை கொண்டு ஆகணும், தக்பீரை கொண்டு சலாமை கொண்டு ரிலீஸ் ஆகணும். இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா இல்லையா? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொல்லி தொழுகையை முடிக்கிறோம். முடிச்சிடறோமா? ஹனபி மதம் எப்படி இருக்கு தெரியுமா? நீங்கள் அத்தையாத்துல உட்கார்ந்து விட்டீர்கள், அத்தையாத்து ஓதி விட்டீர்கள், சலவாத்தும் ஓதி விட்டீர்கள், அதுக்கப்புறம் ஓதுற துவாவும் ஓதி விட்டீர்கள், இப்ப தொழுகையை முடிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அதை எழுதி வச்சிருக்கிறது, என்ன வேணாலும் செய்யலாமா? ஆமா, தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாம தொழுகைக்கு போகும்போது கொஞ்சம் பட்டாணிகளே பாக்கெட்ல போட்டு போயிட வேண்டியது. அத்தையாத்துலாம் ஓதி முடிச்சுட்டு தொழுகையை முடிஞ்சிருச்சான், இப்படியும் தொழுகையை முடிச்சுக்கலாமா? அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டா, அவ எழு ஹக்க அல்ல என்ன செய்யலாம், அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சுட்டு சிரிக்கலாமா? கித்தாப்ல இருக்குங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி தொழுகையை முடிந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. ஹனபி கித்தாப்ல எப்படி எழுதி வச்சிருக்கு கேட்டா, அவ எல்லு ஹக்க அம்தன் வேணும்னு என்ன செய்யலாம், தொழுகையை முடிச்சுட்டாராம். அல்லது என்ன செய்யணுமா, அவ எத்த கல்லம அத்தையாத்துல ஓதி முடிச்சுட்டு, ஏ சோமார் கேப்பா, ஏ சாப்பிட்டியாப்பா, தொழுகை முடிச்சிடலாமா, பேசலாமா? அதை தொழுகையை முடிக்கிறதுக்கு பேர் என்ன செய்யலாமா, அவ எத்த கல்லம எதையாவது பேசு, பக்கத்துல ஒன்று பேசு. அப்ப என்ன அர்த்தம், அத்தையாத்துல உட்காந்து முடிச்சுட்டு சும்மா இருக்கியா, எப்ப வந்த, இது செய்யலாமா? இதாச்சும் பரவாயில்லைங்க. அல்லது என்ன செய்யலாம்னா, அவ் யுஹதீஸ் அம்தன் இதான் பாயிண்ட், வேண்டும் என்று காத்து விடலாமா? அட்டைக்கு வச்சுக்கிட்டு அத்தையாத்து ஓதி முடிச்ச உடனே சிரிக்கிறீங்க நீங்க, அடே இது அபு ஹனீஃபா சொல்லிருப்பாருன்னு உன் மனசு சொல்லுதா? எவனோ ஒருத்தன் 400 வருஷம் வந்து ஒரு கிறுக்க எழுதி வச்சிருக்காங்க, இத இவன் இமாமா, நாங்க அபு ஹனீஃபா சொல்ல மாட்டோம். அந்த மேதையை இழிவுபடுத்துற விதமா ஒரு கிறுக்கை எழுதி வச்சிருக்கான், வேண்டும் என்று காத்து விடுங்கிறான். தொழுகை பாவீங்களா, அல்லாவை வணங்குறத விளையாட்டாக்கிறீங்களா? கடைசியா போனா போகுது, அவ்யூ சல்லிம சலாம வேண்ட, சலாமும் கொடுத்துக்கலாம். கடைசியா கடைசியா தான் அவ்யூ சல்லிம, இதெல்லாம் செய்யறத செய்யி, அல்லது சலாமும் கொடுத்துக்க.
ஏண்டா இதான் தொழுகை முடிக்கிற முறையா? எந்த குர்ஆன்ல காத்து விட்டு தொழுகை முடியும் சொல்லப்பட்டிருக்குது? எந்த குர்ஆன்ல சிரிச்சு தொழுகை முடியும் சொல்லப்பட்டிருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய 23 வருஷ காலத்துல எந்த தொழுகை இப்படி பண்ணாங்க? உலமாக்கள் சிந்திக்கணும், ஏன் மக்கள் இதை கேட்க வர்றாங்க? நீங்க சொல்வதை ஏன் கேட்க வரமாட்டேங்கிறாங்க? உண்மைகள் மாத்திரம்தான் மக்களை ஈர்க்கும். நீங்கள் எந்த காலத்துல வாழ்றீங்கன்னு விளங்கிக்கிறோம். ஒரு காலம் இருந்துச்சு பப்பரத்தியா இருக்கு சார், 100 மசாலா, வெள்ளாட்டி மசாலா, ஜெய்தூன் கீசா, மைமூன் கத்து, தலபாத்தியா, திருமுடி இறக்கணும், அது இது இதெல்லாம் கேட்ட காலம். அந்த காலத்துல வேணாலும் கப்சாக்களை கேட்டு சும்மா தலையாட்டிட்டு போயிருப்பாங்க. வெள்ள கேக்கா பிறகு நாம இங்க ரெண்டு பேருக்கும் சொல்றோம். அந்த காலமா இது? எல்லாம் சார்பா இருக்கிறாங்க மக்கள்லாம். இந்த மாதிரி குப்பைகளை தூக்கி எறிஞ்சிட்டு இமாம்களை மதிக்கிற வழிக்கு வாங்க. இன்னும் சொல்றேன் பாருங்களேன், என்ன தொழுகையெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அப்பதான் உரைக்கும் இருக்கா சொல்றேன். இந்த வண்ட வாளங்களை எடுத்து விட்டோம்னு சொன்னா சுபானல்லாஹ், அவ்வளவு அசிங்கம், அவ்வளவு ஆபாசம், அவ்வளவு கீழ்த்தரமான விஷயங்களை எல்லாம் மதுகபி என்ற பெயரில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒருத்தர் இமாமத்தை அஜரத்து இமாமத் சேர்க்கறீங்க, பள்ளியாசல்ல பேசு இமாமா சேர்க்கணுங்க. எப்படி சேர்க்கறது? கிராத்து நல்லா இருக்கு, அடிச்சர் ஓகே, நல்லா இருக்கு, நல்லா ஓதுவாரா, நல்ல தோற்றமா இருக்காரா, இந்த அடி சுண்ணத்தான முறையில் இருக்கிறாரா, அதெல்லாம் பார்த்தா பரவாயில்லை, நல்லா தொழுவாரா. இதுல என்ன இருக்கு தெரியுமா? இமாமத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து தகுதி சொல்றா. என்ன தகுதி? சும்மல் அக்பர் ரசன். இமாம தேர்ந்தெடுக்கும் போது மண்ட பெருசா இருக்கான்னு பாக்கணுமா? சூப்பு போடுறதுக்கா? நான் கேட்கிறேன், ஒரு பள்ளிவாசல்ல பேசு மாமா சேர்க்கிறான்டா, பேசு மாமா தகுதி என்ன? இதெல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு சிரிப்பு வரலையா? இதெல்லாம் மதுகப்பு இமாம்கள் பெயரால் அவிழ்த்து விடுறாங்க, இதை பார்க்கும்போது கோபம் வரலையா? உங்களையே கேவலப்படுத்தா இல்லையா? சும்மல் அக்பர் ரசன். பிறகு அடுத்த தகுதி என்ன? மண்டை பெருசா இருக்கான்னு பாருங்க. மண்டை பெருசா இருந்தா மட்டும் பார்த்தாதான் உறுப்பு சின்னதா இருக்கணும். பொண்டாட்டி அழகா இருக்கணுமா? இமாம பேசியமா பொண்டாட்டி கூட்டிட்டு போகணும். ஜமாத் முத்தவள்ளி அதுக்கு பொண்டாட்டி நல்லா இருக்க பாத்துக்க, நல்லா இருக்காளா? எனக்கு இமாமத்து வேலை கொடு. இது மார்க்கமா கிறுக்குத்தன உங்களுக்கு தெரியல? இது இது மார்க்கமா? இது தீனா? இது உங்க துருவ முக்தார்ல இல்லையா? இமாமத்து பாடத்துல இல்லையா? முதல் வால்யூம்ல இல்லையா? அப்ப என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இதெல்லாம் திருத்த சொன்னா கோபப்படுறதா? ஆமா கரெக்ட் தான். இவங்க துருவ முக்தார் அவர் சொன்ன கேட்கணும், 400-500 வருஷம் முந்தி பிறந்த ஒருத்தங்க நம்ம கேட்கணுமா? அதை விட குரான் பாதுகாப்பானது இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இது பாதுகாப்பானது இல்லையா? அது ஒவ்வொரு அறிவிப்பாளர்களையும் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கலையா? இதை பின்பற்றி நம்ம ஏன் வழிகட்டு போகணும் அப்படி யோசிக்க மாட்டீங்களா? அப்ப இந்த மாதிரி பொண்டாடி பொண்டாடி அழகா இருக்கணும்னு சொல்லி இப்படிதான் அஜரத்துக்கு நீ என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அஜரத்து வேலை கட்டு வர்றாங்கல்ல, உன் பொண்டாட்டி கூட்டிட்டு சொல்லிடணும். உன் பொண்டாட்டி நல்லா இருந்தா வேலை கொடுக்கணும், நீ அனுப்பிதானே, உன் பொண்டாட்டி அழகா இருக்கணும்ல, அதை நாங்க எல்லாரும் பாக்கணும்ல. அப்புறம் மண்டை டேப்பையும் கொண்டு வா, மண்டை மண்டை ரவுண்டு பார்த்து மண்டை சின்னதா இருக்கு. உங்களையே கேவலப்படுத்தமா எழுதி வச்சிருக்கிறாங்களே, இது உளமாக்களுக்கு கண்ணியமா? இது உலமாக்களை கண்ணியப்படுத்துமா? உங்களை கண்ணியப்படுத்துமா? அது எழுதின மார்க் அறிஞர்கள் அவங்களை தான் கண்ணியப்படுத்துமா? இது மாதிரியான கூத்துக்களை பாக்குறீங்க. அதே மாதிரி எப்படிலாம் பாருங்க, தமாசை பாருங்க. ஒரு ஆளு தொழுதுட்டு இருக்கிறாரு, தொழுதுட்டு இருக்கும் போது நாய் ஓடுது, நாய் ஒண்ணு வருதுன்னு வைங்களேன், அதுல கோழி போயிட்டு இருக்கு. கோழி எப்படி உங்களை எப்படி கூப்பிடுவீங்க? கோழிய கோழி எப்படி கூப்பிடுவீங்க? பெப்ப வேண்டு கூப்பிடுவீங்கல்ல? கோழியை தொழுது கொண்டிருக்கும் பொழுது கோழி போனால் பெப்ப பெப்பேண்டு கூப்பிடலாம், நாய் உணர்ச்சின்னு வரட்டலாம். இதுல அனுப்பிக்கிட்ட துருவு முத்தாரில் ஏன் பாப்பிடலாம் சொல்றீங்க? அது என்ன பாஷையாது? பேப்ப வேண்டாம் போன்னு சொல்லக்கூடாது, வாங்க சொல்லக்கூடாது. மனிதன் பேசுகிற பாஷையை பேசக்கூடாது, தவிர பேபாங்கிறது பாபாங்கிறது அதெல்லாம் சொல்லலாம். அப்ப என்ன அர்த்தம்? தொழுதுகிட்டு இருக்கும் போது இதெல்லாம் தொழுதுகிட்டு இருக்கும் போதே தக்பீர் கட்டிட்டு இருக்கும் போதே சீன்னு சொல்றது பெப்ப பெப்ப